அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக வந்து நம்ம யூடியூப்ல மூலமா வந்த சில பாதிப்புகள், அப்ப யூடியூப்ல இருந்து நம்ம எப்படி மானிட்டைஸ் பண்ணோம், எவ்வளவு வருமானம் வந்தது அப்படின்றத பத்தி பேசிட்டு வரோம். அதனுடைய கண்டினியூட்டியா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நம்ம சேனலுக்கு வந்து வந்த ஒரு கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் வந்தது, அது எதனால வந்ததுன்றதான் பார்க்க போறோம். எதனால வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதுக்கு இல்லாம யூடியூப்ல வந்து அப்செக்ஷன் தெரிவிப்பாங்க, இதனால கூடவா நம்ம யூடியூபுக்கு சேனலுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கிற அளவுல அந்த ஒரு விஷயம் நடந்தது நம்ம யூடியூப் சேனலுக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பேச போறோம். மொத்தம் மூணு விஷயம் இருக்குங்க. ஒன்று காப்பிரைட்டு கிளைமு, ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, மூணாவது கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக்கு. இந்த மூணுமே வந்து மூணுல ஃபர்ஸ்ட் சொன்ன காப்பிரைட் கிளைம் பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்த வீடியோ நம்ம காப்பி பண்ணியோ டவுன்லோடு பண்ணியோ நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் ஓனர்னா சொல்லுவோம், நீ வீடியோவை போட்டுக்கோ பட் அதில் வரக்கூடிய வருமானம் வந்து எனக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் கொடுப்பான். சரி, நீங்கள் அதனால் உங்கள் சேனலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னாக்கா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது என்னுடைய வீடியோவை வந்து நீ பயன்படுத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படி பயன்படுத்தினா என்ன பண்ணுவோம், மூணு சான்ஸ் கொடுப்பாங்க யூடியூப்பில். அடுத்தவங்க வீடியோவை நீ காப்பி பண்ணி போடும்போது டவுன்லோட் பண்ணி போடும்போது மூணு கம்யூனிட்டி, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது மூணு முறை, அதாவது 90 நாட்களில் மூணு முறை அந்த ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா நம்ம சேனலே வந்து நம்ம கையை விட்டு போயிடும். அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. மூணாவது இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு. கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக்குன்றது இந்த கண்டென்ட் ஓனரோ யாரோ கொடுக்குறது கிடையாதுங்க, அது யூடியூப்லேருந்து நம்ம சேனலுக்கு அவங்க கொடுக்குறது. அதாவது யூடியூப்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வீடியோ போடணும். அந்த சட்டத்திட்டங்களை மீறி ஏதாச்சும் நீ வீடியோ போட்டீங்கன்னாக்கா கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுதான் இருக்கிற ஸ்ட்ரைக்லேயே வந்து ரொம்ப மோசம். மூணு விஷயத்தில் கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது ரொம்ப மோசமான ஸ்ட்ரைக்கு. அது யூடியூப்பே நம்ம சேனலுக்கு வந்து கொடுக்குற ஒரு விஷயம். அப்படி கொடுத்துட்டானாக்கா அவர் ஒரு வாரத்துக்கு நம்ம வீடியோ போட முடியாது, அது நிறைய பிரச்சனை. கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் வந்ததுனாக்கா அந்த சேனல் திருப்பி பழையபடி பிக்கப் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கும். வியூஸ் போகாது, வந்து வியூஸ் டவுன் ஆகிடும். ஒரு 10,000-15,000 வியூஸ் போதுனாக்கா ஒரு 1,000-1,500 வியூஸ் தான் போகும் அந்த சேனல். அதாவது கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் வந்தால் வியூஸ் ரொம்ப கம்மியாயிடும். வியூஸ் கம்மியான ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் கம்மியானா சப்ஸ்கிரைபர் கம்மியாகுங்க, எல்லாமே கம்மியாயிடும், சேனலே அப்படியே டவுன் ஆகிடும். ஒரு 60 நாள், 60 டேஸ், 90 டேஸ் ஆகும் அந்த கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறது. 90 டேஸில் ஒரு 60-70 டேஸுக்கு நம்ம சேனல் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கு ரிமூவ் பண்ண டேட்டு கிட்ட வர வர கொஞ்சம் நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்குள்ளார 90 நாளில் வேற எதுவும் ஸ்ட்ரைக் வந்தால் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சம் அந்த 60 அதாவது 45-60 டேஸுக்கு அப்புறம் வந்து நம்ம சேனல் பழைய எப்படி வியூஸ் போக ஆரம்பிக்கும். அதுதான், அதாவது நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்குது, காப்பிரைட் கிளைம் நிறைய வந்துருக்குது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்குது, கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் வந்தும் நம்ம யூடியூப்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் நம்ம சேனலுக்கு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யூடியூப்பில் வந்து ப்ராப்பராக வீடியோ போட்டு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு ரெவென்யூ ஒரு வருமான அளவுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய வந்து நம்ம அதை ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை நம்ம செய்யணும். ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் ரொம்ப சில விஷயங்கள்லாம் யூடியூப் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டால் அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்துக்காக அவங்க காப்பிரைட் கொடுப்பாங்க, அந்த கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தான் அப்போ வீடியோ போடணும். பட் எதுவுமே தெரியாமல் நம்ம பண்ண வீடியோ எடுத்து போட்டே இருந்தாக்கா சில பேர் என்னுடைய தெரிஞ்சவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க, 21,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் பார்த்தோன்னா எனக்கு யூடியூப்பே அப்லோட் பண்ண முடியல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூடியூப்பே வீடியோவே அப்லோட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் சேனலே போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து யூடியூப் பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்கல. அதாவது ஒரு வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த வீடியோவுக்கு ஏதாவது காப்பிரைட் வந்திருக்கான்றத அவர் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணியிருக்கணும். அவர் பாண்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தாரே தவிர காப்பிரைட் வந்திருக்கா ஸ்ட்ரைக் வந்திருக்கான்றத பார்க்கவே இல்லை, அந்த சேனலே போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் எதனால் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா தெரிஞ்சுக்கிட்டேன், போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ட்ரைக்லாம் வந்தால் என்ன பண்ணணும், எப்படி நம்ம அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது யூடியூப்பில், என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போடக்கூடாது, என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டால் நமக்கு சேனலுக்கு பாதிப்பு வரும்ன்றதுலாம் போய் நான் ஓரளவுக்கு ஒரு 95% கம்ப்ளீட்டாக நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்தது. ஆனால்
யூடியூப்ல வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அதாவது நம்ம குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி ரொம்ப குறைவா பேசக்கூடாது. குறிப்பிட்ட ஜாதியை வந்து குறைவான மதிப்பிட்டு பேசக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு உயிரினத்தை துன்புறுத்துற மாதிரி ஒரு ஆடு கோழி எந்த ஒரு பறவைகளை துன்புறுத்துற மாதிரி வந்து வீடியோக்கள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைகள் வந்து ட்ரெஸ் இல்லாம அந்த மாதிரிலாம் வீடியோ போடக்கூடாது. நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து அந்த மீன் உயிரோட ஒரு மீனை வந்து பிடிச்சி ஒரு பாத்திரத்தை வச்சிருந்தாங்க. அது திவ்யா வீட்டில், திவ்யா கூட என்ன ஒரு பொண்ணு, இந்த கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரோட வீடியோ நான் அப்பப்போ போடுவேன். அவங்க என்ன பண்ணோம்னா மீன் பிடிச்சிட்டு உயிரோட வச்சிருந்தாங்க. இப்போ நான் போகும்போது அண்ணா நான் மீன் பிடிச்சிருந்துருக்கேன் அப்படின்னாங்க. சரிம்மா காமி என்ன மீனுன்னு சொல்லிட்டு நான் மீன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மீன் பிடிக்கிறது அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி காமின்னும் போது அவங்க பாத்திரத்துல தான் மீனை எடுத்து பெரிய மீன் இருந்தது, விரால் மீன்வாங்க இல்லையா, அது கையில் வச்சுட்டு அந்த மீன் அப்படி கையில் வச்சுட்டு என்கிட்ட காமிச்சா. சரி நானும் பார்த்தேன், சரி ஒரு வீடியோ பெரிய மீனாக இருக்குது ஒரு வீடியோ எடுக்குவான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் ஒரு ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்ட்டு. அந்த பாப்பா என்ன சொன்னான்னா சிரிச்சுக்கிட்டு, மீனே நீ சாவ போற, மீனே நீ சாவ போற, இன்னொரு பையன் இருந்தால அவன் வயிற்றை காமிச்சு இந்த வயிற்றுக்குள்ளே போகிற, இந்த வயிற்றுக்குள்ளே போகிற அப்படின்னு நாங்கள் போற. அவ்வளோதான் சொன்னாங்க, மீனே நீ சாவ போற, இந்த பையன் வயிற்றுக்குள்ளே போக போற அப்படின்ட்டு. உயிரோட இருக்கிற மீன், அந்த மீன் வந்து துள்ளுது உயிரோட. அது ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன் நான் பண்ணிட்டேன். அது இதில் போய் என்ன இருக்கு, மீனை வந்து துன்புறுத்த கூடாது, அதை அடிக்கக்கூடாது, அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது செத்த பிறகு மீன் வெட்டுறதெல்லாம் காமிக்கிறாங்க, குழம்பு வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உயிரோடு அதை கள்ள கொண்டு எறியிறது அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா அது வந்து யூடியூப் அகேன்ஸ்டாக செய்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு. சரி என்ன பண்ணிவிட்டு நான் அதை வந்து அன்னி நைட்டு வந்து ஷார்ட்ஸில் போட்டேன். ஒரு 20 செகண்ட் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டேன். ஷார்ட்ஸில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும் எனக்கு ஒரு மெயில் வந்தது. அந்த மெயில் எப்படி வரும்னாக்கா இந்த சங்கு ஊதுற மாதிரி ஒரு சிம்பிள் வரும், சங்கு ஊதுற மாதிரி. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம குழா ரேடியா குழா இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் குழா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜெமினி ஸ்டுடியோ குறையில் ஒரு சிம்பிள், அந்த மாதிரி சங்கு ஊதுற மாதிரி ஒரு மெயில் வரும் சிம்பிள் போட்டு. அந்த மாதிரி மெயில் வந்தாவே நம்ம சேனலுக்கு ஏதோ சங்கு ஊதிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ஷார்ட்ஸு அப்லோட் பண்ண ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயில் வந்தவொடனே நான் பார்த்துட்டேன், நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் போது அட்டாட்டா என்னவோ பிரச்சனை ஆகி போச்சு இந்த மீன் ஷார்ட்ஸுக்கு அப்படின்ட்டு மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி தான். அது வந்து கம்யூனிட்டி கெய்ட்னஸ் ஸ்ட்ரைக் யூடியூப்லேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க, அந்த டைட்டில் போட்டு இந்த வீடியோவில் நீங்கள் யூடியூப் அகேன்ஸ்டாக ஒரு உயிரை வந்து துன்புறுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால் கம்யூனிட்டி கெய்ட்னஸ் ஸ்ட்ரைக் வந்து யூடியூப்லேருந்து கொடுக்குறோம். இதனால் என்ன உங்கள் சேனல் எஃபெக்ட் கண்டிப்பாக ஆகும். இதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 1 வீக் நீங்கள் வீடியோ போட முடியாது, லைவ் போட முடியாது. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் தான் நீங்கள் வீடியோ போட முடியும். அதுக்கப்புறம் 90 டேஸில் திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் வந்ததுனாக்கா உங்கள் சேனல் வந்து உங்கள் கைவிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் போய் டீட்டெயிலாக பார்த்தேன், அது எதனால் வந்து அங்கே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கிறது தான் அங்கேயே போட்டான். அந்த மீனை வந்து துன்புறுத்துற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண, அவங்க என்ன பண்ணால் சரி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறது அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள், அதாவது நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நாங்கள் மேனுவல் ரிவ்யூ கொடுப்போம். மேனுவல் ரிவ்யூனாக்கா மனுஷங்க செக் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறது தான். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி கெய்ட்னஸ் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி கெய்ட்னஸ் ஸ்ட்ரைக்கில் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் செக் பண்ணும். சிஸ்டம் செக் பண்ணி தான் வந்து அந்த ஸ்ட்ரைக் கொடுக்கும். நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு 2-3 முறை செக் பண்ணிங்க, நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அப்பீல் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் வந்து செக் பண்ணவே இல்லை, இதனால அது மீனை நம்ம துன்புறுத்தவே இல்லை, அடிக்கலை, எதையும் பண்ணலை, வெட்டவும் இல்லை. சும்மா அவங்க வந்து மீனை கையில் வச்சுட்டு பேசுறது ஒரு தப்பா, ஏதோ சிஸ்டம் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், அப்பீல் பண்ணிட்டேன். அப்பீல் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அப்பீல் பண்ண ஒரு மெயில் வந்தது, ஒரு 48 hours ஆகும், 48 hoursக்குள்ள நாங்கள் ஒரு மேனுவல் ரிவ்யூக்கு போயிட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்றது வரும் அப்படின்னு ஒரு மெயில் வந்தது. மெயில் வந்த ஒரு 1 hourக்குள்ளே வந்து எனக்கு வந்துருச்சு. என்ன வந்ததுனாக்கா, இல்லை நீங்கள் அப்பீல் பண்ணது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பண்ணது தப்பு தான், என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நான் வீடியோவில் இந்த ஒரு 25 செகண்ட் அந்த வீடியோவில் எந்த இடத்துல இந்த டியூரேஷன் போட்டு இங்கேருந்து இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்டுக்குள்ளே செக் பண்ணுங்கள், அங்கே தான் நீங்கள் ரூல்ஸை மீறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தோம். நான் என்ன பண்ண, அந்த ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த பாப்பா மீனே நீ சாவ போகிற, மீனே நீ சாவ போகிற அப்படின்றாங்கல்ல, அது வந்து தப்பான். அது எப்படின்னா, சரி அதை வந்து நான் புரிஞ்சுக்கணுன்றது யூடியூப் நம்ம யூடியூப் எப்பவுமே வந்து ஒரு கிரியேட்டர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி தூக்கி விட தான் பார்ப்பாங்க, யாரையுமே வந்து இறக்கி விட பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் வராங்கனாக்கா அவங்க வந்து யூடியூபுக்கு வருமானம்
ஈட்டி தரக்கூடிய ஒரு நபர்கள் தான் அப்படின்றதால எந்த ஒரு யூடியூப் சேனலுமே வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ண தான் பார்ப்பாங்க. ப்ரொமோட்னா அது மோட்டிவேட் பண்ணி தூக்கி விட்டு தான் பார்ப்பாங்களே தவிர யாரையுமே வந்து வேணும்னே டவுன் பண்ணி விடவே மாட்டாங்க. அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ஒரு 5 வீடியோ அமிச்சாங்க, மெயில் அமிச்சா நீங்கள் போய் அந்த காப்பிரைட் ஸ்கூலில் போய் நீங்கள் படிச்சுட்டு வாங்க, எந்தெந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்ற போய் எக்ஸ்ட்ரா கூடுதல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் அதில் வந்து எனக்கு போய் பார்க்கும்போது ஒரு 5 வீடியோ கொடுத்தாங்க. அந்த 5 வீடியோ நம்ம பார்த்துட்டு விஷுவலாக பார்த்துட்டு இது வந்து தப்பா தப்பு இல்லையா அப்படின்றத நம்ம ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ராங் ரைட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் கொடுக்கணுமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஆமாம் கொடுக்கணும் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் போடணும். நான் என்ன பண்ணேன், 5 வந்து 2 வந்து கரெக்டாக போட்டேன், ஆமாம் அது வந்து விதிமுறை வந்து மீறி தான் பண்ணியிருக்காரு. ஒரு கார்ட்டூன் வீடியோவில் வந்து சில வேலைகள் செய்கிற மாதிரி செய்யும் அந்த கார்ட்டூன் பொம்மைகள்லாம், அந்த வீடியோவை பார்த்துட்டு அது வந்து ஆமாம் இது வந்து கம்யூனிட்டி கைட்னஸை மீறி இருக்காங்க, இதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படின்னு 2 ஆப்ஷன் கரெக்டாக போட்டேன். 3 ஆப்ஷன் தப்பாக போட்டேன். அதாவது அவன் தப்பாக போட்டேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் போட்டுக்கிறீங்க, ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் நாலேஜ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு நமக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தான். அதாவது ஒரு உயிரை வந்து டைரெக்டாக துன்புறுத்துறதுனாக்கா அடிக்கிறது மிதிக்கிறது கத்தியில குத்துறது இதுதான் வந்து துன்புறுத்த மாதிரி கிடையாது. இன்டைரக்டா இப்போ எப்படி நம்ம வந்து ஒருத்தனை திட்டம் வச்சுங்களா, ஒருத்தனை வந்து ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறோம் அப்படின்னாக்கா சிரிச்சுக்கிட்டே, அதாவது நீ கோவப்பட்டு முறைச்சிட்டு திட்டினாலும் திட்டினது மாதிரி தான் கணக்கு, சிரிச்சுக்கிட்டே திட்டினாலும் திட்டின மாதிரி தான் கணக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவரு விளக்கம் கொடுத்தான். இப்போ ஒரு வடிவேலு காமெடியில வந்து உட்காந்துட்டு ஒரு காசு கேட்க போவார்ல, அவர்கிட்ட நம்ம ஒரு பெரிய ஒரு கேங்க் லீடராக இருப்பார் வடிவேலு, ஒருத்தர் பணம் கேட்க வரும்போது நம்ம அடியாளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம தலைவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு படுறான் அந்த விஷயத்தன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றத வடிவேலு தெய்வமே அடுத்த வாரம் தரேன் தெய்வமே உங்கள் பணத்தை குடுக்காட்டி செருப்பால் அடிக்கும் தெய்வமேன்ட்டு சிரிச்சுக்கிட்டு அது கொஞ்சம் கம்பீரமாக சொல்லுவார். சொல்கிற விஷயம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற விஷயம் தான், ஆனால் அது கொஞ்சம் கம்பீரமாக பேசுவார், ஏன்னா அவங்க பார்க்குறவங்க இவர் கெத்தாக இருக்காருன்றத தெரிஞ்சதுக்காக. அந்த லிஸ்ட்ல தான் வருது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி சில விஷயத்த வந்து நீங்க முறைச்சிக்கிட்டே பேசுற விஷயத்த சிரிச்சுக்கிட்டே பேசினா அது தப்பு தான். டே நான் உனக்கு போறண்டா அப்படின்னு முறைச்சிட்டு சொன்னாலும் தப்பு தான், சிரிச்சுட்டே டே நான் உனக்கு சொன்னாலும் அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ வந்து மீனை வந்து அந்த பொண்ணு மீனே நீ சாவ போற அப்படின்னாக்கா மீனே நான் உனக்கு கொல்ல போற அப்படின்னு தான் அர்த்தம். நீ இந்த பையன் வயிற்றுக்குள்ள போக போற, நீ சாவ போற அப்படின்றத அதுவும் வந்து மீனை வந்து துன்புறுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை தானா. ஸோ அதை வந்து அந்த மாதிரியான வீடியோக்களும் போட்டால் கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ரைக் கொடுப்போம், கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் கொடுப்போம். அதனால வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தது கொடுத்தது தான், நாங்கள் ரிமூவ் பண்ண முடியாது, இனிமேல் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் கொடுத்து அவங்க முடிச்சிட்டாங்க. திருப்பி இன்னொரு அப்பீல் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணலாம், திருப்பி அப்பீல் பண்ணாக்கா திரும்பவும் ரிவ்யூ பண்ணிட்டு தப்பு தான் அப்படின்னு ரிசல்ட் வந்ததுன்னா உங்கள் சேனல் போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எந்த அப்பீலும் தேவையில்லை அப்படின்ட்டு சரி ஓகே ஒரு வாரம் வீடியோ போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து அவங்க யூடியூப்பில் வந்து நீ ஸ்ட்ரைக் வந்ததுன்னா வியூஸ்லாம் கம்மியாகும் அப்படின்லாம் சொல்ல மெயிலெலாம் வந்து சொல்லவே இல்லை. சில வீடியோக்கள் டெக் சேனலில் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க கம்யூனிட்டி கைட்னஸ் ஸ்ட்ரைக் மட்டும் வரவே கூடாது, வந்தால் சேனல் அவ்வளோதான், நீங்கள் அதை விட்டுட்டு வேறு எதனா சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் வந்து தைரியமாக நான் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்தளவு பெரிய பாதிப்புலாம் இல்லை, இப்போ ஷார்ட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் வியூஸ் கம்மியானது, ஒரு வாரம் ஒரு 10 நாள் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகிடுச்சு, நம்ம சேனல்லாம் பெரிய அளவு எஃபெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இப்போலாம் நம்ம நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம யூடியூப்பில் வந்து நல்லா ஒரு கீவேர்டு வந்து நரிக்குடவர் அப்படின்ற கீவேர்டு நல்லா ரிஜிஸ்டர் ஆனதால் வீடியோ போட நான் டெய்லி ஒரு வீடியோ போட ஆரம்பித்தேன் இந்த ஸ்ட்ரைக் வந்த ஒன்று. அதனால் வந்து அந்த ஸ்ட்ரைக்கால் நம்ம சேனலுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு 40 நாளில் 2 ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு ரொம்ப சேனல் வந்து கைவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70% கைவிட்டு போன மாதிரி தான். 2 சேனல் ஒரு 2 ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன். ஒரு ஸ்ட்ரைக் வந்து இந்த இதுக்கு இந்த மீனுக்கு சொன்னார் இல்லையா அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு. அடுத்த 40 நாளில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது. எங்கே இருந்தாக்கா சன் நெட்ஒர்க் இருக்காங்க இல்லையா, அந்த சன் நெட்ஒர்க் அவங்க வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா போன டிசம்பரில் வந்து நம்ம கேப்டன் இறந்துட்டார் இல்லையா, கேப்டன் இறந்த உடனே நான் என்ன ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். என்ன ஷார்ட்ஸ்னால் அந்த ரமணா படத்துல இருந்து அந்த டாக்டர்ஸ் நிற்க வச்சுட்டு அந்த செத்தவரை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்கல்ல, அது கண்டுபிடிச்சிடுவார், ஹாஸ்பிட்டல் சீலில் வச்சுருவாங்க, உடனே டாக்டர்ஸ்லாம் லைனாக நிற்க வச்சு ஒரு அந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார் கேப்டன். அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த அந்த சீன் அந்த படத்தில்.